விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகர் வழங்கும் சங்க தமிழன் நவம்பர் 15 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். அவர் ரொம்ப ஜபடாலாம் உட்காந்துக்கிட்டு நீ என் செயலை கொடுங்க வந்து நான் சொல்லிடுவேன்னு சொல்லி இவர் மிரட்டுறாரு. இப்படி ஆகம விதிப்படி பூஜை போடலை, மரியாதை குறைவாக பேசுகிறாரு, அடிச்சிட்டாரு. அப்புறம் உன் மேலே திருட்டு பட்டம் கட்டுவேன்னு சொல்ல அப்போ 4 குற்றங்கள் செய்கிறாரு. அப்போ இதே ரீதியாக தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சூடு சொன்ன இல்லாமல் வெக்கமான இல்லாமல் அடி வாங்கிட்டே இருந்தோம்னா யார் ஊரில் வந்து யார் யார் அடிக்கிறது? எங்கள் ஊர், எங்கள் மண், எங்கள் ராஜா கண்ண கோயில், நாங்கள் ஃப்ரீயாக பண்ண லேபரு, நீங்கள் வெளியிலேருந்து ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருக்கீங்க. இப்போ பெண் பூசாரிகள் நியமிக்கிறது தான் மேல்மருவத்தூர் இருக்கு. அங்கே பெண்கள் எல்லா மேல்மருவத்தூரில் இருக்கு. அப்போ ஏன் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை, ஏன் காமாட்சி அம்மன் கோயில், ஏன் விசாலலட்சுமி அம்மன் கோயில் இல்லை, மற்ற கோயிலெல்லாம் ஏன் இல்லை? அங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆகம விதின்னு ஒன்று இருக்கு, அதை கடைபிடிக்கும். விதினா நம்ம மனுஷன் எதுனா தானே சிறப்பு, வேணா மாத்திக்கலாம். கிறிஸ்தவத்தை கேள்வி எழுப்புற மாதிரி, இப்போ கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பெண் வந்து போப்பாண்டர் ஆக முடியுமா? அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ எங்கள் மதம்ன்றதுனால நாங்கள் அதை பற்றி என்ன மாற்றம் பண்ணிக்கணுன்றதை பற்றி யோசிக்கிறோம். அவங்க மதத்தை அவங்க மாற்றிக்கிட்டோம், அவங்களுக்கு வேணால் நாங்கள் ஐடியா தரோம். எங்களுக்கு ஒரு பெண் பூசாரி இருந்தால் தானே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பெண் டாக்டர் இருக்கிற மாதிரி பெண் பூசாரியாக இருந்தால் நல்லா தானே சார் இருக்கும். இப்போ அப்போனா போது ஆண்களுக்கு பீரியட்ஸ் வர வச்சுக்கிட்டோம்னு நம்ம சொல்ல முடியுமா? பெண்களுக்கு தான் பீரியட்ஸ் வரும், அதனால தானே அவங்க பெண்கள். பெண்கள் அந்த நேரத்தில் கூட பூஜை பண்ணலாம் அப்படின்ற கோயில் இருக்குல்ல? ஆமாம் இருக்குல்ல, போய் பண்ணலாம்ல. ஒரே ஒரு கோயில் தானுங்க இருக்குது, எல்லாரும் மேல்மருவத்தூர் போக முடியுமா? என்னன்னாவும் நீங்கள் இந்த புட்லூரில் போய் பாருங்களேன், பிரசவ கோலத்தில் இருக்கிற அம்மன் தான் அங்கே தெய்வமே. இவங்க நடுவில் வந்து கதையை மாற்றி சொல்லிட்டு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால், ஒரிஜினல் ஹிந்துவிசமில் பெண்கள் பூசாரி நீங்களாக இருந்துருக்கிறாங்க. அதே ஒரிஜினல் ஹிந்துவிசம் திரும்ப கொண்டாடுறதுல என்ன தப்பு? நீங்கள் தடுக்கிறீங்க, எங்கள் மதத்தை நாங்கள் மாற்றிக்கிறோம். கட்டுக்கதை இதை நிரூபணமாக தர்ஷன் அதை ப்ரூவ் பண்ணிட்டா இருப்பாருங்க. என்னதான் அவர் நெய்யும் பாலும் பழமும் தயிர் சாதமும் சாப்பிட்டாலும் அவருக்கும் ஆத்திரம் வருது, அவருக்கும் கோவம் வருது, அவரும் வன்முறையில் ஈடுபட்டாரே. இப்போ உணவுக்கும் தன்மைக்கும் சம்மந்தம் இல்லை. சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் முக்குருணி விநாயகர் கோயிலில் 51 வயதான லதா என்ற பெண் வந்து தன்னுடைய மகனோட பிறந்தநாளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக போகிறாங்க. தீட்சிதர் வந்து வெறும் தீபாரதனை காட்டி அந்த அர்ச்சனை தட்டு கொடுக்கும்போது ஏன் மந்திரம் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஒரு வாக்குவாதமாக மாறுது. அந்த தீட்சிதர் வந்து அவர் கன்னத்தில் அரைஞ்சிட்டதாக செய்தி இருக்குது. ரொம்ப பரவலாக சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்படுது. இதில் ஒரு ஆதிக்க மனநிலை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஆண் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஆதிக்க மனநிலை இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே வந்திருக்காங்க, ஒரு பேஷண்ட்டை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணாமல் கேள்விகள் கேட்காமல் ரெடிமேடாக ஒரு மருந்து எடுத்து கையில் கொடுத்தா அவங்க ரொம்ப கோச்சிக்கிறாங்க. நீங்கள் என்ன செக்கப்பாக பண்ணல, சும்மா நீங்களாம் ஒரு மருந்து எடுத்து கொடுத்தா நாங்கள் சாப்பிட்ணுமா? உங்களுக்கு அதுக்கு தானே கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. பேஷண்ட்டை பார்க்காம சும்மா நீங்கள் சோம்பேறித்தனமாக கதை பேசுகிறதுக்கா அப்படின்னு அவங்க எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் வந்து கோயில்கிட்ட சில எதிர்பார்ப்புகள் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அந்த அர்ச்சனை செய்தால் அந்த பையனோட நட்சத்திரத்தை சொல்லி அந்த நட்சத்திரத்துக்கு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணால் அந்த பையன் இந்த வருஷம் நல்லா இருப்பான், அவனோட ஆயுள் நீடிக்கும், அவனுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த அம்மாவோட நம்பிக்கை இது. நம்ம நம்பிக்கையின் பேரில் தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டில் ஒரு அம்மாவோட ஒரு பெற்ற தாயோட நம்பிக்கையை ஒரு தீட்சிதர் புரிஞ்சிக்கலன்னா அவர் வேலையே இது தானே? அதை கூட அவர் செய்யலைன்னா அப்போ கண்டிப்பாக பொதுமக்கள் கேள்வி தான் கேட்பாங்க. அப்போ எங்களை ஒரு டாக்டரையோ ஒரு கலெக்டரையோ ஒரு வக்கீலையோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ கேள்வி கேட்டால் அவங்க பவியமாக பதில் சொல்லுவாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க, இல்லை நாங்கள் கரெக்டாக தான் செய்தோம், இல்லை நாங்கள் அன்றைக்கி இந்த காரணத்துக்காக செய்யலாம், நீங்கள் ஸ்ட்ரைக்கு செய்யலாம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஜபடாலாக உட்காந்துக்கிட்டு நீ என் செயலை பிடுங்க வந்தேன் நான் சொல்லிடுவேன்னு சொல்லி இவர் மிரட்டுறாரு. அடித்ததும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பூஜை போடலை, சரியான முறைப்படி ஆகம விதிப்படி பூஜை போடலை. ரெண்டாவது கேட்டவங்களை இவர் வந்து ஒரு மாதிரி மரியாதை குறைவாக பேசுகிறாரு, அடிச்சிட்டாரு. அப்புறம் உன் மேலே திருட்டு பட்டம் கட்டுவேன்னு சொல்ல அப்போ 4 குற்றங்கள் செய்கிறாரு. அப்போ எந்த மனப்பான்மையில் செய்கிறாரு? இல்லை 3 பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அவர் காணாமல் போனதுனால 2 தனிப்படை அமைச்சிருக்காங்க அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. 5,000 ரூபாய் அபராதம் கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம் வந்து அந்த தொழில் அவர் செய்யக்கூடாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போதும்னு எனக்கு தோணலை. இப்போ இந்து மதம்ன்றது ரொம்ப புராதனமான மதம். அது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு இந்து மதத்தின் சில பண்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இப்போ தென் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நம்ம ஊரில் சாமி கும்பிட்ற மாதிரி அவங்க கும்பிடுவாங்க. அவங்க படையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் ஆடி காவடி கிட்டத்தட்ட காவடி தூக்கி அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தன்னை தானே வருத்தி கடவுளே உனக்கு நான் என்னோட பக்தியை காட்டுறேன் பாரு, அதனால் நான் எந்த அளவுக்கு உனக்கு பக்தி காட்டுறேனோ அந்தளவுக்கு நீ எனக்கு ஆசை புரிவாயாக அப்படின்ற லெவலில்
எல்லா மக்களும் எல்லா ஊர்லேயும் இந்து மதத்தின் இந்த கோட்பாடுகளை கடைபிடிக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே ஆரம்பத்தில் ஒரே மனிதராக இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எல்லோரும் வேறு வேறு ஊருக்கு போயிருக்காங்கன்றதுக்கு வரலாற்று ரீதியாக சில சான்றுகள் இருக்குன்றதுனால இவங்க எல்லாருமே நம்ம மதத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம மதம் தான் முக்கியமானது, இந்த நாட்டோட ஸ்பெஷல் மதம், டாமினன்ட் மதம், மெஜாரிட்டியான மதம்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதில் இருக்கிற ஒரு பக்தைக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது நம்ம கேள்வி கேட்கணும்ல. இப்போ பக்தை பெருசாக பூஜை பண்ணுற கேள்வி கேட்குறோம், அரசு நடவடிக்கை எடுக்குது. நம்ம மனநிலையில் என்ன ஒரு திகைப்பு ஏற்படுதுன்னா, அப்போ நாங்கள் எங்கே தான் வந்து எங்கள் குறைய சொல்கிறது? கோயிலில் போய் நாங்களே நேரடியாக சாமிக்கிட்டே சொல்ல முடியாது. நம்ம தெருமுனை மாரியம்மன் கோயிலில் நம்மளே விளக்கேற்றி நம்மளே பூஜை போட்டு நம்மளே மாலெல்லாம் போட்டு நம்மளே எல்லாம் சொல்லிக்கலாம். இந்த கோயிலில் இந்த அர்ச்சகர் தான் சொல்லுவாருன்னு இருக்கும்போது அந்த அர்ச்சகரே அந்த வேலை செய்யலைன்னா அப்போ அர்ச்சகர்கள் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பாங்களா? அப்போ ஒரு தனிநபர் விஷயத்தை நீங்கள் புதுமைப்படுத்த, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே சிறப்பதம். இதுக்கு முன்னாடி அர்ச்சகர்கள் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்குள்ளே போய் செக்ஸ் வச்சுக்கிறது, கோயிலுக்குள்ளே போய் வீடு எடுக்கிறது, கோயிலுக்குள்ளே ரெஸ்ட் பண்ணுறது, இது ஃபஸ்ட் இன்சிடெண்ட்லாம் கிடையாது, ஒன் ஆஃப் த மெனி இன்சிடெண்ட். இப்போ ஒரு பக்தரை அடிக்கிறது, பப்ளிக்காக வச்சு அடிக்கிறது, பூஜை பண்ணலையான்னு கேட்டதுக்கு அடிக்கிறது, இதுதான் ஃபஸ்ட் இன்சிடென்ட்ன்றதுனால இந்த தடவையும் நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம்னா, மெத்தனமாக இருந்துட்டோம்னா, அப்போ இதே ரீதியாக தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சூடு சொர்ணம் இல்லாமல் வெக்கமானம் இல்லாமல் அடி வாங்கிட்டே இருக்கணும்னா யார் ஊரில் வந்து யார் யார் அடிக்கிறது? எங்கள் ஊரில் இருக்க கோயிலில் உங்களை நாங்கள் வேலை வச்சுருக்கோம், ஜாப் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம், ரிலீஜியஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் RPO, அந்த வேலை செய்கிறவர் நீங்கள். அந்த வேலை செய்ய பிடிக்கலன்னா நாங்கள் வேணால் நீங்கள் வேற எங்கேயா வேலைக்கு போய்க்கோங்க, நாங்கள் புதுசாக வேறையாக கூப்பிட்டு இருந்து வேலைக்கு வச்சுக்கிறோன்னு சொல்லுவோம்னா, எங்கள் ஊர், எங்கள் மண், எங்கள் ராஜா கட்டின கோயில், நாங்கள் ஃப்ரீயாக பண்ண லேபரு, எங்களோட உடல் உழைப்புலேருந்து எல்லாமே அதில் இருக்குது, எங்கள் ஹிஸ்ட்ரியே அதோட பின்னி பிணைஞ்சிருக்கு. நீங்கள் வெளியிலேருந்து ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருக்கீங்க, அந்த மரியாதை மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க அவங்க ஜாபை கரெக்டாக செய்யலைன்னா அப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டை யோசிக்கணும்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா கோயிலும் பெண் அர்ச்சகர்கள் இருந்தால் பெட்டர். ஏன்னா 50% அதை போ நிறைய கோயிலில் பெண்கள் தான் போகிறாங்க, ஆண்களோட பெண் பக்தைகள் தான், அதுவும் இந்த பெண்களுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்க கோயிலில் பெண்கள் தான் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அப்போ பெண் பூசாரிகள் நியமிக்கிறது தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ கிராம தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க, அதாவது லோக்கல் கோயிலில் சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லப்பட்ட அந்த நாட்டார் வழி வழக்கில் பெண்கள் தான் கோயில் நடத்துகிறாங்க. ஐ எம் அவேர் ஆஃப் தட். ஆனால் பெரிய கோயிலும் எங்களுக்கு அப்படி இருந்தால் பெட்டர் இல்லை? இப்போ மேல்மருவத்தூர் இருக்குது, அங்கே பெண்கள் எல்லா காலம் மேல்மருவத்தூரில் இருக்குது. அப்போ ஏன் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை, ஏன் காமாட்சி அம்மன் கோயில் இல்லை, ஏன் விசாலக்ஷ்மி அம்மன் கோயில் இல்லை, மற்ற கோயிலெல்லாம் ஏன் இல்லை? அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஆகம விதின்னு ஒன்று இருக்குது, அதை கடைப்பிடிக்கும். விதினா நம்ம மனுஷன் எதுனது தானே சிறப்பு, வேணால் மாற்றிக்கலாம் இல்லை அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை உண்மையிலே அந்த விதியில் இப்படி இருக்கான்னு எனக்கு காமிங்க. ஒரு பெண் பூசாரி இருக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது இருந்தால் ப்ளீஸ் ஷோ இட் டு மீ. அப்போ ஒருவேளை அப்படி இல்லை, நீங்கள் சும்மா எங்களுக்கு கண் தொடப்பாக அப்படி இல்லைங்க, ஆம்பளைங்களுக்குலாம் வேலை போயிடும்ன்ற பயத்தில் நீங்கள் நைஸாக அப்படி சொல்லி எங்களை ஏமாத்துறீங்கன்னா எங்களுக்கு நிரூபிங்க இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா மாற்றிக்கலாம். இப்போ இதே இப்போ இந்து மதத்தை கேள்வி எழுப்புற மாதிரி இப்போ கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பெண் வந்து போப்பாண்டர் ஆக முடியுமா? அதெல்லாம் நாங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்கோம். இப்போ பேசிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தில் பெண் பாஸ்டர்கள் வந்துட்டாங்க, சில ஊரில் பெண் பிஷப் இருக்கிறாங்க, கேரளாவில் ஒரு பெண் ஹஸ்ரத் இருக்காங்க, இஸ்லாமிய மதத்தில் பெண் ஹஸ்ரத் வேலைக்கு வந்துட்டாங்க, சில யூத மதங்கள்லாம் பெண் ரப்பிகள் இருக்காங்க. எல்லா மதம் இந்த இப்போ இந்த பௌத்த மதம், சமண மதம், இந்து மதத்தை தவிர மற்ற மதங்களில் பெண்கள் ஏற்கனவே தலைமை பொசிஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டாங்க. இந்த மூன்று மதங்களும் தான் பிற்போக்காக இருக்குன்னப்போ இந்த மூன்று மதங்கள்லேயும் பக்தர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. 50% முன்னெல்லாம் பெண்கள் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் போகவே இல்லை. இப்போ நாங்களாம் கோயிலுக்கு போகிறோம், எல்லா நாளும் போகிறோம், பீரியட்ஸ் வந்தால் கூட நாங்கள் போகிறோம். ஏன்னா கடவுள் இதெல்லாம் கடவுள் தானே படைச்சாரு, கடவுள் படைத்த பீரியட்ஸில் கடவுளுக்கு என்ன தீட்டு வந்துட போகுதுன்னு எல்லா பெண்களும் எல்லா சமயத்திலும் போகிறோம்னா எங்களுக்கு ஒரு பெண் பூசாரி இருந்தால் தானே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பெண் டாக்டர் இருக்கிற மாதிரி பெண் பூசாரியாக இருந்தால் நல்லா தானே சார் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம யோசிக்கணும், எனக்கோ இருந்த மாதிரி என்னைக்கோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்கள் அர்ச்சகராக ஆகக்கூடாது அப்படின்ற விதி இருக்கிறதுனால சொல்கிறீங்களா? அப்படின்னு ஒரு விதியே இல்லைன்னு நம்புகிறேன் நான். அது எப்படி ஒரு விதி இருக்கலாம்? அப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் டாக்டர் ஆக முடியாது, 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் நர்ஸ் கூட ஆக முடியாது, டீச்சர் கூட ஆக முடியாது. ஆனால் இப்போ எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கிறோம்ல. இப்போ கரெக்டாக லேடி டாக்டர் தான் பார்க்கணும். இந்த இஷ்யூ வந்து ஆம்பளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டேன், லேடி சர்ஜன் வேணும், லேடி சைக்கியாட்ரிஸ்ட் வேணும்னு கூட்டிகிட்டு வராங்கல்ல சார். அதே மாதிரி லேடி ப்ரீஸ்ட் வேணும்னு நாங்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? ப்ரீஸ்ட்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப். ஒரு உமன் ப்ரீஸ்ட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருப்பாங்க. இங்கே பார்த்தாரா, அங்கே பார்த்தாரா, கையை தொட்டாரா, பூ கொடுத்தாரா இல்லையான்னு நாங்கள் ஏன் கவலைப்படணும்? நிறைய கோயிலில் ப்ரீஸ்டெல்லாம் பெண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பார்க்குறாங்க, செக்ஷுவல் பாதிரியார்கள் வர்ஷிப்லேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது.
இப்போ சர்ச்சில் நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ கேத்தலிக் சர்ச்சில் யங் பாய்ஸ் அவங்க செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறாங்கன்னா அதில் பெரிய ஆக்ஷன் எடுக்கிறாங்க அவங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. சரி, ஃபாதருங்களாம் கல்யாணமே பண்ணிக்கலாம் போல இருக்குது, அவங்க செக்ஸ் வச்சுக்காதனால இப்படிலாம் பண்ணுறாங்க போல இருக்குது. சரி, கேத்தலிக் சர்ச்லேயும் ஆண்கள் திருமணம் செய்துக்கலாமா அப்படின்றத பற்றிலாம் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் அந்த கேத்தலிக் சர்ச்சில் பெண்கள் ப்ரீச் பண்ண முடியாது. அது அவங்களும் தான் மாற்றிக்கணும், எல்லாரும் தான் மாற்றிக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்டு இப்போ எங்கள் மதம்ன்றதுனால நாங்கள் அதை பற்றி என்ன மாற்றம் பண்ணிக்கணுன்றத பற்றி யோசிக்கிறோம். அவங்க மதத்தை அவங்க மாற்றிக்கிட்டோம், அவங்களுக்கும் வேணால் நாங்கள் ஐடியா தரோம். பட் முதல்ல எங்கள் மதத்தை நாங்கள் மாற்றிக்காமல் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒழுங்காங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் கோயிலில் தானங்க இப்படி நடந்தது, நீங்கள் எங்கள் கிளாஸ் எடுக்க வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. அதனால் முதல்ல நம்ம மதத்தை நம்ம சரி பண்ணிப்போம். இல்லை, ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம், அவர் அடித்தது தப்பு, அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு, அதை காரணம் இது வந்து இது ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் சொல்லலை. கோயிலில் நடந்த ரேப்பு, கோயிலில் நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, கோயிலில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்னென்னா, விமன் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுல என்ன தப்பு? எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலும் 33% இல்லை 50% பெண்கள் இருக்கணும்னு சொல்லும்பொழுது இந்த ஃபீல்டில் மட்டும் பெண்கள் இருக்கக்கூடாது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? ஒரே ஒரு காரணம், அந்த காலத்து காரணம் என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்போ கூட போது ஆண்களுக்கு பீரியட்ஸ் வர வச்சுக்கிட்டோம்னு நம்ம சொல்ல முடியுமா? பெண்களுக்கு தான் பீரியட்ஸ் வரும், அதனால தானே அவங்க பெண்கள். பெண்கள் அந்த நேரத்துல கூட பூஜை பண்ணலாம் அப்படின்ற கோயில் இருக்குல்ல? ஆமா இருக்குல்ல, போய் பண்ணலாம்ல. ஒரே ஒரு கோயில் தானுங்க இருக்கு, எல்லாரும் மேல்மருத்துவர் போக முடியுமா? நான் மேல்மருத்துவர் போக முடியாது, எனக்கு ஏதோ கஷ்டம், எனக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக அதை மாத்திட முடியுமா? எல்லா ஒரு கோயில நடக்குதுன்னா இப்ப பை டிஃபால்ட் எல்லா கோயிலுக்கும் அது பொருந்தும் தானே? இது நடந்த அந்த கோயில் என்ன பத்தி எரிஞ்சிருச்சா? நல்லா தானே இருக்கு, பணம் வராம இருக்கா? பணம் வருது தானே? அந்த ஊர் டெவலப் ஆகாம இருக்கா? அந்த ஊரே பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. ஸோ பெண்கள் பீரியட்ஸ் அப்பவும் பூஜை போட்டு ஒரு கோயில் பிக்கப் ஆயிடுச்சுன்னா அப்போ அது நிரூபணம் ஆகிடுச்சு, எங்கேனாலும் பெண்கள் பூஜை போடலாம், அந்த கோயிலும் செழித்து. பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்தது தானே இந்து மதம். ஆமாம் சார், ஒற்றை மதமாக நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க முடியாது, கரெக்டு தான். அப்போ அந்தந்த சென்டிமெண்ட்ஸ் நீங்கள் மதிக்கணும்ல. இப்போ எல்லா இடத்துலையும் சென்டிமெண்ட் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்ல. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்ட பிறகு, அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது, படிக்க போகக்கூடாது, புக்கை தொடக்கூடாது, சரஸ்வதி வந்து கண்ணை குத்திடுவா, டெக்ஸ்ட் புக்கவே தொடக்கூடாது, ஏன்னா பெண்களுக்கு வந்து தீட்டு வருது, பெண்கள் அசுத்தமானவர்கள் சொன்ன காலம் ஒரு காலம். அவங்க அப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க அந்த காலத்தில் என்ன நினச்சாங்கன்னா, குழந்தை வந்து ஆண் முறையாக தான் பிறக்குது, வெறும் அந்த விந்துணு வழியாக தான் குழந்தை பிறக்குது, பெண்கிட்டேருந்து ஒன்றுமே வரதில்லை போல இருக்கு. அப்போ பெண் வந்து இரண்டாம் தர பிரஜை, பெண்ணோட முக்கியமான வழியிலேன்னு அந்த காலத்தில் தப்பாக நினச்சிட்டாங்க. நீங்கள் இந்த நிறைய இந்து மதத்தில் இல்லை புத்திஸ்ட் மதத்தில் வர இந்த கதையெல்லாம் எடுத்து பாருங்களேன். ரிஷியஸ்ரிங்கர் எப்படி பிறந்தார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு மானை பார்த்து சைட் அடிக்கும் போது அவருக்கு செமன் ரிலீஸ் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லுவாங்க. மான் தலையோடு ஒரு குழந்தை பிறந்தது, அதனால் அவங்க அம்மா வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி மானுக்கும் மனுஷனுக்கும் குழந்தை பிறக்கும்? இவங்க வெறும் ஸ்பேம் வச்சு குழந்தை பிறக்குதுன்னு கதை கட்டி விட்டுட்டாங்க. நிறைய குழந்தை அப்படி பிறந்திருக்கு, கிளிக்கு பிறந்த குழந்தை, எல்லா விதமான அனிமல்ஸுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அந்த மானுக்கும் அந்த ரிஷிக்கும் பிறந்தவர் தான் நம்ம ராமனோட மைத்துனர். நம்ம ஜெய்ஸ்ரீ ராமர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க பேர் சாந்தா. அந்த சாந்தாவோட அம்மா அப்பா தான் கௌசல்யாவும் தசரதரும். அப்போ இன்னொரு கேள்வி வருது, தசரதருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஒரு வாரிசு இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவர் புத்திர காமிஷ்டி யோகம் பண்ணார்? ஏன்னா அவருக்கு ஆண் குழந்தை வேணும், ஏன்னா அவங்களோட நினைப்பில் ஆண் குழந்தை மட்டும்தான் பட்டத்து இளவரசன் ஆக முடியும், பெண் குழந்தை பட்டத்து இளவரசி ஆக முடியாது, பெண் குழந்தைக்கு சொத்து தரக்கூடாது, பெண் குழந்தைக்கு அரசாட்சியை தரக்கூடாதுன்னு அவங்க நம்பினாங்க. அப்படி பெண்களை மட்டம் தட்டியே பழகினவங்க அவங்கன்றதுனால அவங்க பெண்கள் கோயிலுக்கும் வரக்கூடாது, பெண்கள் பூசாரணி ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பாருங்கள், மற்ற எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்கிற இடத்துல பிரிட்டன் குவீன் வந்து ஒரு பெண், அவங்க ரொம்ப நாளாக அவங்க தான் குவீன் விக்டோரியாவும் குவீன் எலிசபெத்தும் அவங்க தான் அந்த நாட்டையும் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய இந்த வாஸ்கோடகாமா வரும்போதெல்லாம் குவீன் இசபெல்லான ஒரு குவீன் தான் ஸ்பெயின் ஆண்டுருக்குறாங்க. அந்த காலத்தில் நிறைய பெண் குவீன்கள் தான் இந்த மாதிரி நிறைய புரட்சிகளெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ மற்ற நாடுகள்லாம் பெண் அரசியாக இருக்க முடியும், ஆனால் ராமனோட அக்கா அரசியாக இருக்க முடியாதுன்னா அந்த அக்காவுக்கு பண்ண அநியாயம் தானே சார் அது? அவ்வளோதான் அவங்க திங்கிங் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ இந்த கதையெல்லாம் சொன்னிங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் குழந்தையே நம்மளை கேள்வி கேட்கும், அதை எப்படி ஹியூமன்ஸ் போகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதையில் ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிற கதையில் எப்படி ஒரு டியரோட எங்குக்கும் குழந்தை பிறக்கும், பிறக்காதே வேறு வேறு ஸ்பீஷீஸ்க்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்னு இன்றைக்கி இருக்கிற சின்ன குழந்தைங்களே அந்த கேள்வி கேட்டுருவாங்க. அவங்க நிறைய நேஷ்னல் ஜியோகிராஃபிக் பார்க்குறாங்க, நிறைய சயின்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க செவன்னால தான் குழந்தை பிறக்குது, ஸ்பேம்லேருந்து மட்டுமே குழந்தை பிறக்குதுன்னு நம்பின காலத்தில் பெண்களை அவங்க மட்டம் தட்டினாங்க. அதனால் பெண்களை அவங்க எந்த விஷயத்திலும் சேர்த்துக்கல. பட் இப்போ நமக்கு தெரியும், ஸ்பேம்னால் மட்டும் குழந்தை பிறக்கல, மனித பெண்ணோட உடம்புல கருமுட்டைன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி மார்க்கெட்டில் போய் ஸ்பேம் விலை கம்மியாக,
எக்கு விலை கம்மியான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் விலை ரொம்ப கம்மி, ஃப்ரீயாக கூட கிடைக்கும். ஆனால் எக்கு ஃப்ரீயாக கிடைக்காது, எக்கு ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஒரு ஒரு பெண்ணை நீங்கள் முன்ன மட்டம் தட்டினதுக்கு இல்லை தள்ளி வச்சதுக்கு காரணம் அறியாமை. இப்போ அறிவியல் தெரிந்த பிறகு இவள் தான் குலத்தையே வளர்த்து தரா, இவளால் தான் வம்சம் விருத்தி ஆகுது. அந்த காலத்து ஹிந்து மதத்தில் ஏன் பெண்ணை சாமியாக வச்சு கும்பிட்டாங்க? ஈவன்னாவும் நீங்கள் இந்த புட்லூரில் போய் பாருங்களேன், பிரசவ கோலத்தில் இருக்கிற அம்மன் தான் அங்கே தெய்வமே. அப்போது தீட்டோ பிரசவமோ உதிரமோ அவங்களுக்கு எந்த விதமான விளக்கும் கிடையாது, அது இயல்பானது, அதுலேருந்து தான் உயிர் வருதுன்றது ஒரிஜினல் ஹிந்துக்களுக்கு தெரிஞ்சு தானே இருந்தது. இவங்க நடுவில் வந்து கதையை மாற்றி சொல்லிட்டு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால், ஒரிஜினல் ஹிந்துவிசம்ல பெண்கள் பூசாரி நீக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதே ஒரிஜினல் ஹிந்துவிசம் திரும்ப கொண்டாடுறதுல என்ன தப்பு? நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? எங்கள் மதத்தை நாங்கள் மாற்றிக்கிறோம், எங்கள் இஷ்டம், எங்களுக்கு தேவை, எங்களோட புரிதல், எங்கள் அறிவியல், நாங்கள் மாற்றிக்கிறோம். நீங்கள் தேவையில்லாமல் வந்து எங்கள் மதத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் மதம்னு கொண்டாடினீங்கன்னா முன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏதோ சரியாக குவைட்டாக இருந்துட்டோம். இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, எங்கள் வரலாறு எங்களுக்கு தெரியுதுன்றதுனால எங்கள் மதத்தை நாங்கள் மீட்டு உருவாக்குறோம். இல்லை, பொதுவாக அர்ச்சகர்கள் ஆன்மீகவாதிகள்லாம் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அவங்க உணவு முறை கூட அப்படி இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். இந்த தீட்சகர் ரொம்ப கோவப்பட்டு அரைஞ்சிருக்கிறாரு, அது எப்படி பார்க்குறோம்? இது வந்து ஆக்சுவலி அது ஃபேக்ட் கிடையாது, சயின்டிஃபிக் ஃபேக்ட் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாத்விக குணம்னு ஒன்று இருக்குது, ரஜஸ் குணம்னு இருக்குது, தமஸ் குணம்னு ஒன்று இருக்குது. சாத்விகமாக அப்படி மென்மையான, ஜென்டிலான, அமைதியான, சாந்தமான மனிதர்கள். அதனால் அவங்க சாப்பிட்ற உணவு வந்து கொஞ்சம் கீரை, காய்கறி, பழம், தேன், பாரு, நெய் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஜஸ் அப்படின்றது சத்திரியர்களுக்கு உண்டான அம்சம், அவங்க வந்து கறி மீன்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தால் தான் போருக்கு போக முடியும். இந்த தமஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இருண்டு இருக்கிறவங்க, அவங்க மைண்டும் இருண்டு இருக்கும், அவங்க சாப்பாடும் டர்ட்டி ஃபுட்லாம் அவங்க சாப்பிடுவாங்கன்ற மாதிரி அவங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து உங்கள் மனசு வளரும், அதை பொறுத்து உங்கள் குணம் இருக்கும்ன்றதுனா அந்த காலத்தில் அவங்களோட நம்பிக்கை, அந்த காலத்து பல நம்பிக்கைகள் போல் இதுவும் முற்றும் அறிவியல் தொடர்பு இல்லாதது, சும்மா அவங்களோட கெஸ்மாக இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் இந்த பூஜாரி பார்த்தீங்கன்னா, இந்த தர்ஷன் அவர் ஒரு பொண்ணு அறையிறாரு, அவரோட வயதில் பெரியவங்க, அதுவும் பக்தை, ஹிந்து பக்தை, அந்த கோயிலுக்கு ரெகுலராக வரவங்க, கரெக்டாக அவங்க பையன் பர்த்டே நீங்கள் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அவர் என்ன உணவு சாப்பிட்டாரு? அவர் திடீர்னு பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இல்லை, அவரும் தயிர் சாதம் ரசம் சாதம் தான் சாப்பிட்டுருப்பார். குணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொரு ரொம்ப ஃபேமஸ் ஒரு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு புத்திஸ்ட் மாங்க்கு, ஒரு வயசான தாத்தா மொட்டை தலையோடு இருப்பார், புத்திஸ்ட்டு, பர்மீஸோ தாய்லாண்டோ, அவர் திடீர்னு ஒரு தொடப்பக்கட்டை எடுத்து எல்லாரும் அடி ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆமாம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் திடீர்னு அப்படி ஆகிட்டார்னா, மூளை சரியாக இயங்கலைன்னா யார் வேணால் எப்படி வேணால் நடந்துப்பாங்க. மூளையோட இயக்கத்துக்கும் நம்ம உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மூளைக்கு ரஜஸ் தமஸ் சாத்விகெல்லாம் தெரியாது. நமக்கு சொல்லப்படுற அந்த கற்பிதம் இருக்குல்ல, இந்த மதம் உன்னை சாந்தப்படுத்தும், மதம் உண்மை உன்னை மென்மையானவனாகும், இந்த உணவு சாப்பிடு, விதவைகள்லாம் இந்த உணவு சாப்பிடணும், பத்தியமான உணவு சாப்பிட்டா உணர்ச்சிகளே வராதுன்னு சொல்கிறதுனா ஆக்சுவலி தப்பு, அது பொய். உணர்ச்சிகள் சாப்பாட்லேருந்து வரல, ஹார்மோன்லேருந்து வருது. ஹார்மோன் வந்து தானாகவே தூண்டப்படலாம், இல்லை சூழ்நிலை காரணமாக தூண்டப்படலாம். அது உணவு ஹெல்ப் பண்ணுதுல்ல, உணவு உணவாகவே உடம்புக்கு உள்ள போகாதுல்ல. இப்போ நீங்கள் சாப்பிட்ற ரைஸு அரிசியாகவே உங்கள் மூளைக்குள்ளே போகாது, அது குளுக்கோஸாக மாறிடும். நீங்கள் சாப்பிட்ற மட்டனோ சிக்கனோ நெய்யோ கடைசியில் அனிமல் ப்ரோட்டீனு, அது அமினோ ஆசிடாவோ ஃபேட்டி ஆசிடாவோ தான் ரத்தத்துக்குள்ளே போகமே தவிர எங்கேலேருந்து வந்ததுன்னு மூளைக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. எனக்கு வேண்டிய பொருள் கிடைச்சதா அதை வச்சு அந்த எரிபொருளை வச்சு நான் பிழைச்சிப்பேன்னு மூளை யோசிக்கும். அப்போ நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டதுனால உங்கள் குணம் எப்படி ஆகுதுன்னு சொல்லதெல்லாம் புரட்டு போய், இது கட்டுக்கதை. இதை நிரூபணமாக தர்ஷன் அதை ப்ரூவ் பண்ணிட்டா இருப்பாருங்க. என்ன தான் அவர் நெய்யும் பாலும் பழமும் தயிர் சாதமும் சாப்பிட்டாலும் அவருக்கும் ஆத்திரம் வருது, அவருக்கும் கோவம் வருது, அவரும் வன்முறையில் ஈடுபட்டுறாரே. ஸோ உணவுக்கும் தன்மைக்கும் சம்மந்தம் இல்லை.